ஓகே, ஹாய், ஹலோஸ், வணக்கம், வெல்கம் டு எல் டிகமெண்ட்ரேட்டர் சேனல். இந்த விட நம்ம அது என்ன பக்க போடுறோம்னா ஒரு செமையான தரமான கண்டென்ட்னே சொல்லலாம் கைஸ். அதாவது ஒன் டேப் நீ எப்படி ப்ரோ அடிக்கிற, அதெல்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, அதான் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஒன் டேப் எப்படி அடிக்கிறது, ப்ளஸ் சிட்டை க்ளூவா ஒன் டேப் அடிக்கிறது இப்போ அவ்வளோ நிறையா பேருக்கு தெரியுது. ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ நீங்கள் ஒன் டேப் அடித்த உடனே கரெக்டாக சிட்டன் ஸ்டாண்ட் போடுறேன் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இதைத்தான் எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். அதாவது நம்ம அடித்து முடித்த உடனே எப்படி கரெக்டாக உங்களுக்கு முன்னாடி க்ளோ ஆள் ஒழுங்கும், முந்தி எனக்கே பார்த்திங்கன்னா அடித்து முடித்தோடனே எங்கிட்ட போய் க்ளோ ஆள் ஒழுங்கும். அதாவது நம்ம நான் அடித்து முடிச்சிடுவோம், ஒன் டேப் அடிச்சிருவோம், க்ளோ நம்ம அடித்து முடித்தவங்களுக்கு பின்னாடி போய் க்ளோ ஆள் ஒழுகும். அதை நம்ம கரெக்டாக இந்த வீடியோ தான் சரி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அது போக நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ ஹெட்ஷாட்டுக்கு தேவையானது முக்கியமான ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஓகேவா, ஒன்று சென்சிட்டிவிட்டி, இன்னொன்று நீ கரெக்டாக ட்ராகிங் பொசிஷன், எந்த பொசிஷனில் எப்படி ட்ராக் பண்ணணும், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஒன் டேப் சூப்பர் கிங் ஆகிடலாம். ஓகேவா, ஒன் டேப் கிங் ஆகிடலாம். அது கஸ்டம் அப்பு, அதெல்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க கஸ்டம் அப், யூடியூபர் கஸ்டம் அப் வச்சா தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. இதான் என் சென்சிட்டிவிட்டி, பார்த்துக்கோங்க. 50, 85, 80, 85, 33. ஓகேவா, எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வந்து 6GB ரேமுக்கும் 8GB ரேமுக்கும். ஓகேவா, 6GB and 8GB ஞாபகம் வச்சுக்கோங்க. 6GB and 8GB ரேமுக்கு மட்டும்தான் இந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் 2GB ரேமாக இருந்தீங்கன்னா ரெட் டாட் வந்து 85 வச்சுக்கோங்க. ஓகேவா, 2GB ரேம், 4GB ரேம் இருந்தீங்கன்னா. ஓகேவா, இது ஷூட்டிங் பண்ண சைஸும் இருக்குது, பார்த்துக்கோங்க. 69 நிறையா பேர் கேட்பீங்க ப்ரோ நீ ஷூட்டிங் பண்ண சைஸும் எதுவும் காட்டியிருந்தீங்க, அதனால தான் நான் அவருக்கு எதையும் காட்டிட்டேன். ஓகேவா கைஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா 2GB ரேம், 4GB ரேமுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 100 வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெட் டாட் வந்து 85 வச்சுக்கோங்க. மித்த எல்லாமே நான் வச்ச மாதிரியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது 2 ஸ்கோப்பு, 2x 4x அதை வச்சு மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு AWM எவ்வளோ பத்துமோ அதை வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் மோஸ்ட்லி டிபி யூஸர் கிடையாது கேஸ், நான் டிபி யூஸரே கிடையாது, உங்களுக்கு ப்ரூஃபாக நான் அவருக்கு காமிச்சிட்டேன். சரி ஓகே, இருந்தாலும் இன்னொருக்கெலாம் காமிக்க தேவையில்லை. இந்த மோஸ்ட்லி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே நம்ம லேசாக மூவ் பண்ணிட்டே அடிவோம் பார்த்தீங்களா. அதாவது இப்போ ரீப்ளே ஒரு காட்டுறேன் பாருங்கள், இந்த இப்போ க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி லேசாக இப்படி அன்லாக் ஸ்டிக்கை மட்டும் மூவ் பண்ணிட்டே நம்ம ஓப்பனில் பின்ன போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்பயுமே ட்ரை பண்ணேன் கேஸ். ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு அதையே தான் ட்ரை பண்ணுவான். ஓகேவா, அன்லிமிட்டட் ஆகும்னா எதுக்கு கைஸ் க்ளூவால் போட்டு போட்டு ஏறுறது தான். ஓகேவா, இப்போ பாருங்கள் க்ளூவால் போட்டேன் ஏறுறேன் பாருங்கள், ஒன் டேப் தலை செதறது பார்த்தீங்களா. ஸ்ப்ரிண்ட் பட்டன் எதுக்கு, ஓடுறதுக்கு தான். அன்லாக் ஸ்டிக் நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி அடிக்கவே அடிக்காதீங்க. ஓகேவா, அன்லாக் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கனாலே முடிஞ்சு சோழி. நீங்கள் கடைசி என்ன தான் நீங்கள் பெரிய ஒன் டேப் பிளேயர் ஆனாலும் அன்லாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே ஒரு மூமெண்ட்டே உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு உங்களுக்கு ஹெட்சார்ஸ்லாம் விழுகும், அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஹெட்சார்ஸ் என்ன, நீங்கள் நார்மலாக நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் அன்லாக் ஸ்டிக்கை மட்டும் மூவ் பண்ணி அடிச்சிங்கன்னா அதெல்லாம் ஓல்ட் ட்ரிக் கேஸ். ஓகேவா, நான் இப்படி தான் அடிக்கடி நான் ஷூட்டிங் பண்ணலை மாற்றிக்கிட்டே கிடப்பேன். ஓகேவா, அதனால் நீங்கள் என் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் உருப்பட மாட்டீங்க. அதனால் என் கஸ்டமர் பாய்க்க இங்கே நீங்கள் பழையபடி வச்சுருக்கதே வச்சுக்கோங்க. ஓகேவா, அதனால் என் கஸ்டமர் மட்டும் நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா, இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேவா, சரி ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொருக்க மாற்றிக்கிட்டு தானே இருக்கேன், தெரியும்ல. நான் அடிக்கடி இந்த ஷூட்டிங் பட்டன் மட்டும் மேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை மாற்றேன் கைஸ். அதனால் என் ஷூட்டிங் பட்டன் மாற்றிங்கன்னா நீங்கள் சத்தியமாக உருப்படவே முடியாது கைஸ். சரி ஓகே, உங்கள் ஷூட்டிங் பண்ண நீங்கள் பழையபடி வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த அன்லாக் ஸ்டிக்கை மட்டும் மூவ் பண்ணி இந்த சைடில் ஓப்பனில் பண்ணி அடிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்காதீங்க, மூமெண்ட்லேயே அடிங்க. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், CR7 பவரை போட்டேன், இப்போ பாருங்கள் தலை தெரிப்பு அங்கே பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்லாக் ஸ்டிக் நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன் பார்த்தீங்களா. ஒன்லி ஸ்ப்ரிண்ட் பட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ட்ராக் மட்டும் கரெக்டாக அடிச்சிங்கனாலே முடிஞ்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சிட்டன் ஸ்டாண்ட் மட்டும் என்ன செய்யணும் தெரியுமா, கரெக்டாக இங்கே பாருங்கள், எனிமி அடித்து முடித்த உடனே கரெக்டாக அந்த ஸ்க்ரீனை உங்கள் பக்கத்தில் நீங்கள் இழுக்கணும். ஓகேவா, இப்போ வெயிட் பண்ணுங்கள், இப்போது ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். சரி ஓகே, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மோஸ்ட்லி நீங்கள் இதை பழகிறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, என்ன க்ளூவால் போட்டு பழகுனா உங்கள் ஃப்ரெண்டை யாரையாவது ஒருத்தவங்க கூப்பிட்டுக்கோங்க, கூப்பிட்டு கூட நீங்கள் போய் பழகுங்க. ஓகேவா, இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு அடித்து முடிச்சா நான் உட்காந்து க்ளோவால் போடுறேன் பார்த்தீங்களா, நீங்கள் இதே மாதிரி ட்ரைனிங்கில் போய் போய் பழகுங்க. ஓகேவா,
ட்ரைனிங்கில் நீங்கள் போய் பழகினீங்கனால கண்டிப்பாக இந்த மாதிரி சிட் அண்ட் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் பழக முடியும் ஓகேவா. அல்லது நார்மல் மேட்ச்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையா கூட்டு போங்க ஓகேவா. கில்டு வேறு அந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் அதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வஞ்சி போடுவாங்க அடுத்து ஓகேவா. அவர் ஒன் டேப்புக்கு நம்மளை அன்லாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் தான் நார்மலாக தான் நான் எப்பயும் போல தான் மூவ் பண்ணி தான் அடிக்கிறேன். அவர் போடுற க்ளோல் எங்கேருந்து விழுகுது பாருங்கள். அன்லாக் ஸ்டிக் அதுக்கு தாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஓகேவா. அதுக்கு தான் நீங்கள் சிட் அண்ட் ஸ்டாண்டு போடுறப்போ உங்களுக்கு அதான் தடங்க ஒரு எப்படி சொல்கிறது அதான் உங்களுக்கு இங்கே பாருங்கள். நான் இப்போ அன்லாக் ஸ்டிக் அடித்து விழுகிறேன், எங்கே க்ளோல் போய் விழுகுது பார்த்தீங்களா. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சு தான் கட்டுறேன். இங்கே பாருங்கள் இப்போ கரெக்டாக நான் மூவ்மெண்ட் கொடுத்தேன், கரெக்டாக எனக்கு குளிஞ்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அன்லாக் ஸ்டிக் கொடுக்குறேன், ஆனால் பாடி செத்தை லாஸ்ட்டு செத்தது க்ளூவால் உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் ஒர்க் ஆகாது கைஸ். அதாங்க சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் அன்லாக் ஸ்டிக் மூவ் பண்ணி அடித்தேன், அது எங்கே போய் விழுந்துருக்கு பாருங்க க்ளோவால். அன்லாக் ஸ்டிக் அதாங்க மூவ் பண்ணாமல் அடிங்க, ஸ்ப்ரிண்ட் பட்டனை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் அடி அவ்வளோதான், ஹெட் ஷாட் முடிஞ்சு. வேறு லெவல் பக்கத்தில் க்ளோவால் வந்து விழுது பார்த்தீங்களா. சரி இது வேறு ஒரு மேட்ச்சு, இது எல்லாமே நான் இவர் கூட ஒருத்தர் கூட ஒன்னோசன் போட்டேங்க கைஸ் ஓகேவா. வேறு லெவலில் அது சம்பவம் பண்ணிட்டார், நம்மளை வச்சு வேறு லெவலில் அடித்தார், ரியலாகவே வேறு லெவலில் அடித்தார். இவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யார் முடிஞ்ச போய் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணிடுங்க ஓகேவா. வேறு லெவலில் வந்துட்டு அப்படிக்கிறார் இவரும், நம்மளையும் இவர் அடித்து தெரிக்க விட்டுருப்பார், நம்மளும் அவர் அடித்து தெரிக்க விட்டுருப்போம். இங்கே வேறு லெவலில் சம்பவம் நடக்கும் பாருங்க. இங்கே பாருங்க அவருக்கு தலையோடு நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும், ஆனால் அது காமிக்கவில்லை ஓகேவா. அங்கே பாருங்கள் ரெட்டு, அது ரெட் கலரில் மட்டும் காமிக்கிது பாருங்களேன், இதை பாஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நம்ம தலையோடு அவர் அடிச்சுட்டு போயிட்டார் ஓகேவா. அங்கே பாருங்க இதுவும் ஒரு ஒன் டேப் தான் ஓகேவா. இங்கெல்லாம் என்ன ஃபுல் ரெட்டு உழுகலை, ஆனால் ஒன் டேப் தான் ஓகேவா. இங்கே பாருங்க மூமெண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்க, நான் என்னென்னலாம் கரெக்டாக கிளிக் பண்ணுறேன்னா அதை மட்டும் கரெக்டாக பாருங்க. இங்கே வருங்க நான் மோஸ்ட்லி அன்லாக் ஸ்டிக்கே யூஸே பண்ண மாட்டேன், அன்லாக் ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா. அது போக நீங்கள் இந்த இங்கே பாருங்க அது போக இந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் கரெக்டான பொசிஷனில் மட்டும் ட்ராக் மட்டும் அடிங்க கைஸ் ஓகேவா. அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் எந்த சைடு ஓடி வராங்களோ அந்த சைடு பார்த்து நீங்கள் ஒரே ட்ராக் மட்டும் அடிங்க கைஸ். கன்ஃபார்ம் பியூர் ஹெட் ஷாட் தான் கைஸ், கன்ஃபார்ம் ஃபுல் ரெட்டு தான் கைஸ் விழுங்கும் ஓகேவா. அது போக இன்னொரு விஷயம் என்னடா, நான் ஃபஸ்ட்டாக பாதி வரையும் ஷூட்டிங் பட்டன் டிரான்ஸ்பெரன்சியில் வச்சுருப்பேன் ஓகேவா. இப்போ டிரான்ஸ்பெரன்சிலேருந்து பாதிக்கு அப்புறம் டிரான்ஸ்பெரன்சியில் நான் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பேன் உங்களுக்கு. அப்படி நான் எந்த டைரெக்ஷன் அடிக்கிறேன் அதெல்லாம் தெரில, நான் நீங்கள் ஒரே ஒரு வீடியோ கோச்சுக்கிடாமல் ரீவைண்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கனாலே எந்த டைரெக்ஷனில் ஒன்ட்டாக படிக்கிறேன் அது எல்லாமே தெரிஞ்சிடும். அதை மட்டும் நீங்கள் க்ளீனாக ஃபாலோ பண்ணி நீங்களும் கரெக்டாக அதே மாதிரி அடிச்சிங்கன்னா க்ளீன் ஒன்ட்டாக தான் கைஸ் விழுகும். சிறுவா கைஸ் இந்த வீட்டு பண்ணி மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ, லவ் யூ, தேங்க் பாய். You make me feel amazing when I'm next to you. You make me feel so